டியூப் தமிழ் வணக்கம். சந்திரயான் 3 ரஷ்ய அதிபர் புட்டின் போர்க்கள நிலையில் இருந்தாலும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு தொலைபேசி செய்து சந்திரயான் 3 சந்திர தரையில் செய்து கொண்டிருக்கும் ஆய்வுகளுக்கு தன்னுடைய மகத்தான பாராட்டுக்களை தெரிவித்திருக்கின்றார். 16,000 கோடி ரூபாய் செலவழித்து லூனா 25 என்கின்ற விண்கலத்தை சந்திரனுடைய தென்பகுதிக்கு அனுப்பி இந்தியாவை விட முன்னதாக இறங்கிவிட என்று அதிக வேக ஓட்டம் எடுத்து கடைசியில் சந்திர தரையில் மோதியதுதான் கண்டமிச்சம். இருந்தாலும் வெறும் 650 கோடி ரூபாய்களுடன் சந்திர தரையில் வெற்றிகரமாக இறங்கி இன்று சந்திர தரையையே துளையிட்டு சந்திரனுடைய மேற்பகுதியில் இருக்கின்ற வெப்பமும் அதனுடைய 8 சென்டிமீட்டர் ஆழத்தில் இருக்கின்ற வெப்பமும் அடிதலையான மாற்றங்களை கொண்டிருக்கின்றது என்ற அதிர்ச்சி தகவலை உலகிற்கு தந்த சந்திர ரோவருக்கு சிறப்பு பாராட்டாகவே இது அமைந்திருந்தது. இந்த உற்சாகத்தோடு நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, இந்தியா எத்தனை சவால்களையும் சந்திக்கும் என்றும், ஆனால் அத்தனை சவால்களிலும் இறுதி வெற்றி பெறும் என்றும் புது நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றார். இவ்வாறு சந்திரயான் 3 ஓட்டமானது சந்திரனை நோக்கி ஒரு புதிய மரதன் ஓட்டத்தை இப்பொழுது ஆரம்பித்து இருப்பதாக உலக ஊடகங்கள் இன்று அதிகாலை எழுதியிருக்கின்றன. சந்திரனை கைப்பற்ற போவது யார் என்கின்ற இந்த போட்டா போட்டி உலகத்தில் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பெரும் போர்களையும் பெரும் பிரச்சனைகளையும் தீர்த்து சந்திரனை நோக்கிய போட்டியாக செல்லுமாக இருந்தால் ஏழை மக்கள் நலமாக வாழ்வதற்கு பெரும் பணியாற்றிய சிறப்பும் சந்திரயான் 3 சேரும் என்றால் அது மிகைக்கூற்று அல்ல. சந்திரயானினுடைய பிரக்யான் ரோவர் இன்று வெளியிட்டிருக்கும் தகவல், சந்திர தரையில் மனிதன் குடியேறுவதற்கு சந்திர தரையில் மனிதன் தன்னுடைய புதிய வீடுகளை அமைத்து 2025 குடியேறுவதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பிப்பதற்கு பல புதிய தகவல்களை தருவதாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சந்திர தரையினுடைய வெப்பம் பொதுவாக சூரியனினுடைய கதிர்கள் நேரடியாக விழுகின்ற இடத்தில் 100 பாகையாக இருக்கும். ஆனால் இரவு நேரம் மாறாக மறைப்பருமதி 200 பாகையாக இருக்கும். இந்த மாற்றத்திற்கு காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம், சூரியனுடைய வெப்பத்தை தாக்கு பிடித்து வைத்திருந்து இரவு நேரத்தையும் பதமான ஒரு வெப்பமாக வைத்திருக்கக்கூடிய அளவிற்கு சந்திர மண்டலத்தில் வளிமண்டலம் இல்லாத காரணத்தினால் இந்த வெப்பத்தின் மாறுபாடுகள் மிக மிக பெரியதாக இருக்கின்றது. இது சந்திரனை பற்றி நாம் அறிந்த விடயம். ஆனால் சந்திரனுடைய தென் துருவத்திலே சூரிய ஒளி சாய்வாக விழுகின்ற காரணத்தினால் சந்திர தரையில் 55 பாகையில் இருந்து 60 பாகை வரையிலான வெப்பம் காணப்படுகின்றது. இது மனிதன் குடியேறுவதற்கு ஓரளவு ஏற்ற பகுதியாக இருக்கின்றது. இதற்காக சந்திர மண்டலத்தினுடைய தென் பகுதியை நோக்கியே அமெரிக்காவினுடைய விண்கலங்கள் புறப்பட இருக்கின்றன. 2024 ஸ்டார் ஷிப் என்று கூறப்படுகின்ற பிரம்மாண்டமான விண்கலம் முதல் தடவையாக சந்திரனுக்கு சென்று சந்திரனுடைய சுற்றுவட்ட பாதையில் சுற்றி அவதானிக்க இருக்கின்றது. இரண்டாவதாக 2025 ஸ்டார் ஷிப் சந்திரனில் கட்டிடங்களை கட்டுவதற்குரிய 3D பிரிண்டர் போன்ற உபகரணங்களுடன் பிரம்மாண்டமான இந்த விண்கலம் செல்ல இருக்கின்றது. இதனுடைய செலவு சாதாரணமானது அல்ல. 2.9 பில்லியன் டாலர்களில் இந்த விண்கலம் மட்டும் இப்பொழுது உருவாக்கப்பட்டுக் கொண்டு இருக்கின்றது. இது அமெரிக்காவினுடைய கனவு திட்டமாக இருக்கின்றது. சந்திரனில் இரும்பு, டைட்டானியம், அலுமினியம், சிசிலியம் என்பன உண்டு. 3D பிரிண்டர் மூலமாக சந்திர மண்டலத்தின் மேற்பகுதியில் இருக்கும் தூசை செங்கற்கள் போல மாற்றி இந்த கட்டிடங்களை உருவாக்குவதற்கு மனிதர்கள் நின்று பணியாற்ற முடியாது. ரோபோக்கள் நின்று அந்த கட்டிட பணிகளை செய்தல் வேண்டும். அதன் பின்னர் மாதக்கணக்கில் மனிதன் தங்கியிருக்க வேண்டும். அங்கு LED விளக்குகளின் மூலமாக பயிர்களை வளர்த்து தக்காளி, உருளைக்கிழங்கு போன்றவற்றையும் விளைவித்து மனிதன் வாழ்வதற்குரிய ஒரு சூழலை உருவாக்குவதற்கான திட்டம் ஏறத்தாழ பூர்த்தியாகிய நிலையில் இருக்கின்றது. இத்தகைய கனவுகளுடன் இருக்கின்ற அமெரிக்கர்களுக்கு பிரக்ஞான் சொல்லி இருக்கும் செய்தி என்ன? 8 சென்டிமீட்டர்கள் வரை துளையிட்டு தரையின் மேற்பகுதியில் 60 பாகையாக இருக்கின்ற வெப்பம் 7-8 சென்டிமீட்டர் வரை கீழே துளையிடுகின்ற பொழுது சய பெருமதி 10 பாகையில் வெப்பம் குளிர் நிலையில் இருக்கின்றது. எனவே சந்திரனுடைய மேற்பகுதியில் இருக்கின்ற மண், தூசு போன்றவை வெப்பத்தை கடத்தக்கூடிய தன்மை உடையவையாக இல்லையாக இருக்கின்றதனால் அங்கு
அங்கு மிகச்சிறந்த கனிம வளங்கள் இருப்பதற்கான ஆதாரம் என்று அறிஞர் ஒருவர் குறிப்பிட்ட செய்தி வெளியாகி இருக்கின்றது. 7 விதமான ஆய்வுகள் நடைபெற்று இருக்கின்றன. இந்த செய்திதான் ரஷ்ய அதிபர் புட்டினை போரை மறந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு தொலைபேசி செய்ய வைத்திருக்கின்றது என்றால் அது மிகை கூற்றும் அல்ல. ஆசியா கண்டத்தில் சீனாவும் இந்தியாவும் சந்திரனை தொட்ட நிலையில் ஜப்பானினுடைய ஜக்ஸா ஸ்லிம் என்கின்ற விண்கலம் நேற்று புறப்பட இருந்தது. 2வது தடவையாக காலநிலை சீரற்ற தன்மை காரணமாக ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு எண்ணற்ற ராக்கெட்டுகள் பறக்க இருக்கின்றன சந்திர மண்டலத்தை நோக்கி. அதற்கு சந்திரயான் 3 தந்திருக்கின்ற வழிகாட்டல் மிக முக்கியமானதாக இருக்கின்றது. 2025 தை மாதத்துடன் உக்ரைன் போரையே நிறுத்திவிட வேண்டும் என்கின்ற நிலையில் அமெரிக்கா இருக்கின்றது. எனவே புதிய உற்சாகம் இந்தியாவிற்கு பிறந்து இந்தியாவினுடைய அறிவியல் துறை அமைச்சர் 50,000 கோடி ரூபாயை இந்திய அரசும் தனியாரும் முதலீடு செய்ய இருக்கின்றார்கள் விண்வெளி பயணத்திற்கு என்று கூறியிருக்கின்றார்கள். நேற்று 104வது தடவையாக வானொலியில் உரையாற்றிய இந்திய பிரதமர் எந்த ஒரு சவாலான சூழலிலும் இந்தியாவினால் வெற்றி பெற முடியும் என்றும் இந்த ஆண்டு G20 நாடுகளினுடைய மாநாடு டெல்லியில் நடைபெற இருப்பதாகவும் டெல்லி கோலாகலமாக மாற இருப்பதாகவும் 40 நாடுகளினுடைய தலைவர்கள் வருவதாக இருப்பதாகவும் அறிவித்திருக்கின்றார். ஆனால் ரஷ்ய அதிபர் புட்டின் இங்கும் வரமாட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த உரையில் கருத்துரைத்த நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவினுடைய பன்முக தன்மையை G20 நாடுகள் பாராட்டுகின்றன என்றும் கொரோனா வந்ததா உலகின் மருந்து பட்டியாக இருந்து கொரோனாவிற்கான தடுப்பூசிகளை இந்தியா உருவாக்குவதில் முன்னணி வகித்தது, அதேபோல விண்வெளி பயணமா சந்திரனில் இறங்கி சாதனை படைத்தது, ரஷ்யாவிற்கு நண்பனாக அமெரிக்காவிற்கு நண்பனாக இருக்கின்ற உலகத்தின் ஒரே ஒரு பெரிய நாடாகவும் இந்தியா மட்டும்தான் இருக்கின்றது. எனவேதான் இந்தியாவினுடைய பன்முக தன்மையை எல்லோரும் பாராட்டுகின்றார்கள் என்று நரேந்திர மோடி அவர்கள் கூறுகின்றார். பின்னணியில் கிடைத்த உற்சாகத்தில் ஆதித்யா எல் என்கின்ற விண்கலம் வரும் செப்டம்பர் மாதம் 2 பகல் 11:50 ஸ்ரீஹரி ஹோட்டாவில் இருந்து புறப்படுகின்றது சூரிய ஆய்விற்காக. பூமியிலிருந்து 15,00,000 கிலோமீட்டர்கள் கடந்து சென்று 120 நாட்கள் பயணித்து சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே இருக்கின்ற எல் என்று கூறப்படுகின்ற லாக் ரேஞ்ச் என்கின்ற இடத்தில் அந்த புள்ளியில் நின்று சூரியனை 7 விதமான கோணங்களில் அவதானிக்கும் இதற்கான சிறப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்ட நிலையில் இது புறப்படுகின்றது. சூரியனை ஆய்வு செய்கின்ற இந்தியாவினுடைய முதலாவது விண்கலம் ஆதித்யா எல் என்று கூறப்படுகின்றது. சந்திரயான் 3 6 சில்களை கொண்டது. அது புறப்பட்டு செல்லுகின்ற பொழுது நேற்று 5 மீட்டர் அளவிலான ஒரு பெரிய பாதாள பள்ளம் இருந்திருக்கின்றது. அதற்குள் விழுந்து தொலைந்து போய் விடாமல் சந்திரயான் 3 பொருத்தப்பட்டிருக்கின்ற செயற்கை நுண்ணறிவு கருவியானது இப்படி ஒரு பள்ளம் இருக்கின்றது என்று தானே முடிவு செய்து நடுவில் 6 சில்லுகளை கொண்ட இந்த கலம் நடுவில் இருக்கின்ற 2 சில்களும் உயர்கின்ற பொழுது முழுவதுமாக உயர்ந்து திரும்பி அதை தவிர்த்திருக்கின்றது. இது மிக மெதுவாக 500 மீட்டர்கள் வரை ஓடி செல்லுமாக இருந்தாலும் கவிழ்ந்து விடாமல் செல்வதற்கான புதிய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமானது இந்த விண்கலத்தில் மிகப்பெரிய சாதனை கருவியாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவு கருவியினுடைய பணி சந்திர மண்டலத்தில் மிக பிரமாண்டமானதாக இருக்கும் என்றால் அதுவும் மிகைக்கூற்று அல்ல. சந்திரயான் 3 பிரக்ஞான் என்கின்ற ரோவரில் 2 கேமராக்கள் உள்ளன. 2 சக்திமிக்க கண்கள் 5 மீட்டர் தொலைவிற்கு தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதனுடைய கருவிகள் உறுப்புகள் அனைத்தும் இதுவரை 100 வீதம் சரியாகவே செயற்படுவதாக தரையில் இருந்து விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றார்கள். கிடைத்திருக்கும் தகவல்களை வைத்து சந்திர தரை பற்றிய புதிய ஆய்வுகளை இந்தியா கண்டறியும். அதேவேளை அமெரிக்காவில் இருந்து சந்திர மண்டல தரையில் குடியேறுவதற்கு செல்வோர் இந்தியாவினுடைய ஆய்வுகளையும் அடியொட்டி ஒரு புதிய உலகத்தை உருவாக்குவதற்கு இந்த பயணம் துணையாக அமைந்திருக்கும். அந்த வகையில் உலகத்தின் பாராட்டுகளை இந்திய விஞ்ஞானிகள் பெறுகின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது குறித்த மேலும் பல செய்திகள் வந்திருக்கின்றன. பெருந்தொகையான செய்திகள் சந்திர மண்டலம் தொடர்பாக வருகின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசேதுரை. வணக்கம் உறவுகளை.